வணக்கம். நமக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எல்லா கண்களும் மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் நேற்று சரத்பவார் அவர்கள் பேசியது என்ன சொல்கிறாரு, எனக்கு எனக்கோ எங்கள் கட்சியில் இருக்க யாருக்கோ வந்து முதல்வர் பதவி மேலே ஆசை இல்லை அப்படின்ட்டார். ஏற்கனவே காங்கிரஸ்லேயும் அதை சொல்லிட்டாங்க. அப்போ உத்தவ் தாக்கரே ரூட் கிளியர், இன்னும் ஒரு பக்கம் மேலே போய் இன்றைக்கி இன்டர்னல் சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க, அது ரொம்ப முக்கியம், அதுவும் முக்கியம். அதையும் தாண்டி வேட்பு மனுக்கள், அதாவது இப்போவே எம்எல்ஏ சீட்டுக்காக 288 தொகுதிகளிலிருந்து விண்ணப்பங்கள் காங்கிரஸ் வாங்கிருச்சு. 1663 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. இதை பார்த்து பிஜேபி அதிர்ச்சி, உத்தவ் அதிர்ச்சி, சரத்பவார். ஏன்னா இவ்வளவு அதிகமான ஒரு எம்எல்ஏக்கு போட்டிக்கு இது வரைக்கும் காங்கிரஸுக்கு வந்ததே இல்லை, ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் இவ்வளவு வேட்பாளர்களா? ஏன்னா எப்பயுமே வந்து நீங்கள் வேட்பு மனு அப்படின்னு தாக்கல் சொன்ன உடனே பெரிய கட்சிகள்கிட்ட வருவாங்க ஆளுங்க, ஆனால் இந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்னு கடந்த காலத்தில் காங்கிரஸுக்கு இல்லை. சரி, 1663 வர அளவுக்கு அப்படி என்ன காங்கிரஸ் உத்வேகம் பெற்றுடுச்சுன்னா, அவங்க எடுத்த இன்டர்னல் சர்வே தான். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய புதிய தெம்பை கொடுத்துருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே கம்மியான சீட்டில் நின்னாலும் அவர் தான் முதல்வர் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டதுனால அவர் ஒதுங்கியிருக்கார். சரத்பவார் அவர் ஆசை இல்லைன்ட்டார். அப்போ ரூட் இன்றைக்கி கிளியர் ஆகிடுச்சு. இன்றைக்கி வெளிவந்த பெரும்பாலான ஊடகங்களில் வந்த தலைப்பு செய்தி என்னென்னா, அந்த இன்டர்னல் சர்வே என்ன சொல்லுது, 1663 விண்ணப்பங்கள் காங்கிரஸுக்கு எந்தெந்த ரீஜன்லேருந்து வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி அடையும் அப்படின்னா மக்கள் நிறையா பேர் செலவு பண்ண வருவாங்க, அப்புறம் வந்து ஃபண்டு கொடுப்பாங்க, அப்புறம் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறதுக்கு ஒரு ஆர்வம் உங்களுக்கு தெரியும் இயற்கையிலே. இப்போ அதிமுகவில் வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னோம், யாருமே சரி நிற்க வந்து தயங்குறாங்க, ஏன்னா ஜெயிக்க மாட்டாங்க. பிஜேபியில் அந்த தயக்கம் இருந்தது, ஏன்னாங்க எப்படி தோக்க போகிறோம், எதுக்கு செலவு போடணும், கொஞ்சம் யோசனைப்பாருங்க. போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்னலாம் தான் சொன்னாங்க, இப்போ எம்எல்ஏ இருக்காங்களே நிற்க வைக்க வேண்டியதானே, ஏன் வேலுமணியாக எம்பிக்கு நிற்க வைக்க வேண்டியதானே, ஏன்னா இப்போ வலிமையான வேட்பாளர்களை போட்டால் இன்னும் வலிமை அடையுமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பக்கம் பிஜேபி நிறையா வலிமையான வேட்பாளர்கள்லாம் இறக்கி விட்டாங்க, அவங்களும் தோத்துட்டாங்க, அது வேறு விஷயம், ஆனால் டஃப் கொடுத்தாங்க. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஏசி சண்முகம் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள், அந்த இன்டர்னல் சர்வே அப்படிங்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே எல்லாரும் அவங்கவுங்க ஒரு சர்வே எடுத்து வச்சுருக்காங்க. பிஜேபி எடுத்து வச்சுருக்குது, ஆர்எஸ்எஸ் எடுத்து வச்சுருக்குது. இதில் காங்கிரஸுக்கு செல்வாக்கு கூடுனதுனால இப்போவே 288 தொகுதியில் எவ்வளோ நிற்பாங்கன்னு தெரில, ஆனால் வேட்பு மனு வந்திருக்குது. என்ன எந்தெந்த ரீஜன்லேருந்து வந்திருக்கு, மும்பை. மும்பைனா உங்களுக்கு தெரியும், மும்பை தான் ரொம்ப முக்கியமான ஏரியா, அது வந்து உத்தவுடைய கோட்டை. அங்கேருந்து 256 விண்ணப்பங்கள். இன்னொன்று விதர்பா, அங்கே வந்து 485 விண்ணப்பங்கள். வடக்கு மகாராஷ்டிரா, அது வந்து எப்பயுமே வந்து பிஜேபிக்கு ஓரளவுக்கு ஃபேவராக தான் இருக்கும், அங்கேருந்தே 141 விண்ணப்பங்கள். அப்புறம் மரத்வாடா, மரத்வாடான இந்த மராத்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அவங்க இடஒதுக்கீடுக்காக போராடுறாங்க, அதிலிருந்து 325 வேட்பு மனு. அப்புறம் கொங்கன் 121, மேற்கு மகாராஷ்டிரா 323. இதில் கொங்கனில் மட்டும்தான் காங்கிரஸ் 121 பேர் வேட்பு மனு தாக்கல், மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மும்பை அதெல்லாம் தாண்டி விதர்பா 485 வேட்பு மனு. இது காங்கிரஸ்க்கே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகுது, ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது, ஆனால் போட்டியிட அவ்வளோ பேர் ஆர்வம் காட்டுறாங்க. ஒரு கட்சியில் போட்டியிட ஆர்வம் காட்டுறாங்க, வந்து புதுசாக சேர்றாங்க அப்படிங்கும்போதே சொல்லிடலாம் அந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத நோக்கி இன்றைக்கி மகாராஷ்டிரா போயிட்டுருக்குங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய இன்டர்னல் சர்வேவே சொல்லுது. ஏன்னா இன்றைக்கியே இன்டர்னல் சர்வே நம்ம நினைக்கிறோங்க, அது வந்து வெளியில் எப்படியும் கசிஞ்சிரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கசிஞ்சிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க நீங்கள் வந்து இது வந்து யார் எடுத்த இன்டர்னல் சர்வே அப்படின்னா, காங்கிரஸுடைய இன்னொரு விங் எடுத்த சர்வே. சரி, அதில் வந்து காங்கிரஸ்காரங்க தானே, காங்கிரஸ் தானே முழுக்க முழுக்க ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்போம், அதுதான் இல்லை. இவங்க காங்கிரஸ் எடுத்த சர்வேலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் 80-85 சீட்டு ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் எடுத்த சர்வே. அதேமாரி சரத்பவார் கட்சி 55-65 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, இது வந்து 50-65. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரே 30-35. காங்கிரஸ் 80 சீட்டு, நம்ம சரத்பவார் 50 சீட்டு, அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே 35 சீட்டு. இதுதான் காங்கிரஸ் எடுத்தக்கூடிய இன்டர்னல் சர்வே. இதுலேயும் குறிப்பாக அந்த மும்பை அங்கே இருக்கக்கூடிய 36 தொகுதிகளில் உத்தவ் தாக்கரே அதிகமாக ஸ்கோர் பண்ணுறார், அவருக்கு சீட்டு கொடுத்தா. இது காங்கிரஸ் எடுத்த சர்வே.
அதே மாதிரி ஆர்எஸ்எஸும் ஒரு சர்வே எடுத்தது. அந்த சர்வேயில் என்னென்னா பிஜேபி 60-65 தொகுதிகள், சிவசேனா நம்ம உத்தவ் தாக்கரே 30-35, அஜித் பவார் 8-9 தொகுதிகள். இதுதான் அந்த இன்டர்னல் சர்வே. இதில் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் 25 இடங்கள். அதே மாதிரி நம்ம உத்தவ் தாக்கரேவுக்கும் நம்ம ஷிண்டேவுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இடம்தான் உத்தவ் தாக்கரே அதிகமாக இருக்கார். ஆனால் என்னென்னா சரத்பவார் கூடுது, இங்கே வந்து அஜித் பவார் ரொம்ப கம்மியாகுது. அப்போ சரத்பவார் ஃபேக்டர் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அஜித் பவாருக்கு கொடுக்குற சீட்டெல்லாம் வேஸ்ட்டுங்கிறது இதுலேருந்து தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இன்டர்னல் சர்வே ஒன்று, ஏற்கனவே வந்த விண்ணப்பங்கள் ஒன்று, இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய உற்சாகம். இப்படி பார்க்க போனால் இந்த அளவுக்கு பார்க்க போனால் எத்தனை சீட்டில் நிற்பாங்கன்னு ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து 130 சீட்டு, சரத்பவார் ஒரு 75 சீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தவ் ஒரு 75. இது எக்ஸ்ட்ரா ஏதாவது கட்சி வந்ததுன்னா சரத்பவார் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் ஒன்று. அதேமாதிரி பிஜேபி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி 160 இடம், ஷிண்டே 70 இடம், அஜித் பவார் 50 இடம். இதுதான் அப்போ ஒன்று நல்லா தெரியுது, அதாவது உத்தவ் தாக்கரே எல்லா இடத்துலையுமே ஷிண்டேவை விட ஒரு 5 சீட் அதிகமாகவே இருக்கார். சரி, இந்த தகவலெலாம் பார்க்கும்போது இன்னொரு தகவலும் வெளிப்படையாக இருக்குது, தெரியுது என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விதர்பா அப்படிங்கிற ஏரியாவில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மார்ஜினில் ஜெயிக்கும் அப்படின்னு பொருத்தப்படுது. இன்னொன்று, இந்த கொங்கன் அப்படிங்கிற இடத்துல 121 வேட்பு மனு, ஏன்னா அங்கே கொஞ்சம் காங்கிரஸ் டல்லாக இருக்குது. இப்போ அதை பலப்படுத்தணுங்கிற வேலையில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கொங்கன் பகுதியில் இந்தியா கூட்டணி ஒரு கூட்டத்தை போடணும். நம்மளை தான் சொல்கிறோம், ஏன்னா எப்பயுமே இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பிஜேபி மாற்றும். முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்நேரம் இப்போ காங்கிரஸ் வேட்பு மனு வாங்கியிருக்காங்களா, இதை வந்து பிஜேபி பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் முதல்ல லிஸ்ட்டை வெளியிடுவாங்க, எல்லாத்துக்கும் வெளியிட்டுருவாங்க, கூட்டணி கட்சிக்கலாம் இல்லை எல்லாத்துக்கும் வெளியிட்டுருவாங்க, அப்புறம் சொன்ன வாபஸ் வாங்குவாங்க, அவங்க சொன்ன வாபஸ் வாங்க எப்படி இருக்க முடியும். அதே போல் இன்றைக்கி காங்கிரஸுக்கு மலை போல் வந்த விண்ணப்பங்கள் இப்போ இதை தேர்ந்தெடுத்து ஆளை நிறுத்தணும், இதுதான் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பெரிய பணி. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்கனவே இந்த கமிட்டிலாம் போட்டு சசிகாந்த் சந்திலா ஐஏஎஸ் அவர்களாம் அந்த குழுவில் போட்டு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஒன்று தெரியுது, காங்கிரஸ் வேலை செய்கிறாங்க, வேலை செய்யலாம் வீணாக போயிடுவாங்க, வேலை செய்கிறாங்க, அதாவது மிதமிதப்பாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இல்லை. அந்த மிதமிதப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முக்கியமான ஃபேக்டர் உத்தவும் சரத்பவாரும், ஏன்னா தோத்துட்டாங்கன்னா கட்சி அவங்க கட்சி இல்லை. அஜித் பவார் சரத்பவார் வேறு வேலையை பார்க்க வேண்டியதான், அவங்க பொண்ணு சுப்ரியா சுலகு கட்சி இல்லை, உத்தவ் தாக்கரேவும் வேறு பிஸ்னஸ் பார்க்க வேண்டியதான், அவங்க பையன் ஆதித்யாவுக்கு அந்த கட்சி கிடைக்காது, ஷிண்டே எடுத்துகிட்டு போயிடுவார். 5 வருஷம் மறுபடி வந்தார்னா முடிஞ்சு கதை, அது ரெண்டு பேருக்கும் தெரியும். அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸே வேலை வாங்குறாங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குது, ஆனால் காங்கிரஸ்காரங்க போய் ஓட்டு கேட்க மாட்டாங்க. அது தலித்துகள் இஸ்லாமியர்கள் ஒட்டு மொத்தமாக போட ரெடியாக இருக்காங்க. பிரகாஷ் அம்பேத்கர் தலித்தின தலைவர், அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாக்கே இப்போ ஒழுங்காக வருமானு சந்தேகம், போன தடவை கம்மியாயிட்டார் எம்பியில். இன்னொன்று, மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது ஒரு மாதிரியான அரசியல். இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலெல்லாம் பார்க்கும்போது பிஜேபிக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை ஜெயிப்பதற்கான ஒரு வழியே இல்லை. இப்போ என்ன வாதம் வைக்கப்படுது, அங்கே நம்ம ஷிண்டே வந்து 1500 கொடுக்குறாங்க, சூப்பர், நாங்கள் வந்தாலும் அதை கன்னியூ பண்ணுவோன்ட்டு உத்தவ், வேறு என்ன பேசுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஷிண்டே வந்து ஒரு கொடுக்குறாருங்க பணம், பொதுமக்கள் என்ன கேட்பான், ஏங்க இத்தனை வருஷமாக இல்லாமல் கொடுக்காமல் 2 மாதத்தில் கொடுக்குறேன், சரி அதான் உத்தவ் தாக்கரே வந்தால் தான் கொடுக்குறேன்ட்டார், அப்புறம் என்ன வேறு என்ன, நீங்கள் கொடுக்க மாட்டேன் வீம்பு பிடிச்சிங்கன்னா தான் பிரச்சனை, அதெல்லாம் இல்லை நாங்களும் கொஞ்சம் தான் கொடுத்துருவாங்க, ஒன்றும் சூப்பராக கொடுப்போம், அவ்வளோதான் முடிஞ்சா, அப்போ அந்த மேட்ரு பெருசாக எடுபடாது. இன்னொன்று, இவங்க போய் பெண்களுக்கு எதிராக பெண்களுக்கு வந்து நாங்கள் நிறையா கொடுத்துட்டோன்னா, அந்த ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று, நீங்கள்லாம் ஓட்டு போடலைன்னா அவங்ககிட்ட பணத்தை நான் ரிட்டன் வாங்கிடுவோன்னு எம்எல்ஏ பேசினது, அப்புறம் அந்த பெண் குழந்தைகள் பாலியல் அந்த மேட்ரு, இதெல்லாம் பெரிய லெவலுக்கு பேசி மரியாதையே போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடி நம்ம சொல்கிறோம், கொல்கத்தாவில் மருத்துவ பெண் அந்த வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்குல்ல, அது தேர்தல் நடந்தால் எதிரொலிக்கும், தேர்தல் தான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு தானே மம்தா காரணம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மகாராஷ்டிரா அப்படி இல்லை, மகாராஷ்டிராவில் பிரச்சனை பெருசாகிடுச்சு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது, மராத்வாடாவில் 325 பேர் காங்கிரஸில் போட்டியிட தயாராக இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய விஷயம், அங்கெல்லாம் அவ்வளோலாம் காங்கிரஸ் வெயிட்டாகவே இல்லை, இவ்வளவு பேர் போட்டியிடுறவங்க அதுவும் எல்லாமே மிகப்பெரிய பிக் ஷாட் வலிமையானவங்க. அப்போ இது என்னென்னா உடனே வந்து இப்போ பிஜேபிலேருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும் அவங்க, இல்லைங்க மொத்தமாக நாங்கள் தான், நாங்கள் வந்து 130 நிற்கிறோம், 120 ஜெயிக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, மக்களே இதை நம்ப மாட்டாங்க, 80-85 உண்மையிலே நல்ல எண்ணிக்கை தான், அதுதான் இங்கே நல்லா வேறு இருக்குது. அதே மாதிரி பிஜேபியும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அவங்க 60-65 வராங்க, ரெண்டு பேருக்கு இடைவேளை 25 தான்,
இந்த 25 தூக்கணுங்கிறதுக்காக பிஜேபி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை இறக்க போகிறாராம் மோடி. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒரு அமைச்சர், ஏன்னா டிஸ்ட்ரிக்டில் அமைச்சர் போனால் எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னு தெரியும். கூடவே அதானியோட பணம். மோடியுடைய பிரச்சாரம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா மோடி பிரச்சாரத்துக்கு வரலைன்னா ஓட்டு கிடைக்கும், வந்தார்னா நல்லது. உத்தவ் சரத்பவர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஐயா மோடி தயவுசெய்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு வாங்க, இருக்கிற 10 ஓட்டும் போயிடும்ன்ட்டு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிரா அரசியல் அப்படிங்கிறது, இந்த சர்வே கிர்வே எது சொன்னாலுங்க மக்கள் மனதில் என்னென்னா, ரைட்டுங்க 10 வருஷம் ஆட்சி நடத்துகிறாரு, சிவசேனா வந்தது அதையும் 2 வருஷத்தில் கவுத்து விட்டாங்க, இப்போ அவரை வந்து ரொம்ப நோக்கடிக்கிறாங்க. இந்த ஒருத்தர் நோக்கடித்தா பரவாயில்ல, இன்னொருத்தரும் நோக்கடிக்கிறீங்க, சரத்பவரையும் நோக்கடிக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க அரசியல்? மோடி வந்து சரியாக அரசு பண்ணல, மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் பணத்தை கொடுக்குறாரு, மகாராஷ்டிரா கொடுக்கல அப்படிங்கிற பெரிய கோபம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம முதலமைச்சர் போய் ஒரு அடிமை மாதிரி அவர்கிட்ட நின்றுட்டுருக்காரு. உத்தவ் எப்படி தைரியமாக பேசுகிறாரு, இப்போ நம்ம ஜெயலலிதா மேலே 1000 கூட சொல்ல என்ன சொல்கிறோம், அந்த அம்மா மாதிரி வராதுங்க. இந்நேரம் மோடிட்டில் இந்த அம்மா சிஎம்மாக இருந்ததுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிக்கிறோம், ஆளுநர் ரவியில் அந்த மாதிரி பேசுவாரா? முதல்ல அண்ணாமலை இப்படி பேசுவாரா? ஜெயலலிதா அம்மா இருந்தால் அண்ணாமலை இப்படி பேசுவாரா? வாங்கள் அலுவலகத்தில் இருக்கேன், கைது பண்ணுங்கள் சொல்லுவாரா? நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஐயா ஆளுநர் ஏதாவது கருத்து சொல்லுவாரா? இந்த கருத்து சொல்கிற கருத்து கந்தசாமிகள்லாம் என்ன ஆகுவாங்க? ஜெயலலிதா அம்மா மட்டும் இருந்திருந்தா, அவங்க மேலே நீங்கள் 1000 வேறுபாடுகள் சொல்லுங்கள். அவங்க மோடி அவர்கள் இந்தளவுக்கு வந்து நிதி கொடுக்காமல் அது கொடுக்காமல் ஏகப்பட்ட வேலை பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? மம்தா என்ன பண்ணுறது, நம்ம அம்மா அலற விட்டுரும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒருத்தர் இப்போனால் தான் அவங்களுடைய நம்மளுடைய ஒருத்தர் இறந்தால் தான் அது அவங்களுடைய வெயிட் தெரியுதும்பாங்கள். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிராவில் பிஜேபி தோற்றால் நாட்கள் என்னப்படும், ஹரியானாவில் தோற்றால் வேகமாக என்னப்படும், ஜார்க்கண்டிலும் தோற்றால் முடியப் போகிறது என்ற அர்த்தம். அவ்வளோதான், மீண்டும் சந்திப்போம், நன்றி.